ഒരു ഈസി സ്നാക്ക് ബ്രെഡ് ചീസ് റോൾസ് ഇന്നിക്ക് ഉങ്ങൾക്കാണ്. ഹലോ എവ്രിവൺ, ഇന്നിക്ക് ഉങ്ങൾക്കാണ് ബ്രെഡ് ചീസ് റോൾ. ബ്രെഡ് ചീസ് റോൾ, യെസ്. ரொம்ப சின்ன கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்கு. தேங்காய் காக்கப்பில் ஒரு அரைக்கப்பை எடுக்கலாம், காக்கப்பும் எடுத்துருக்கோம், கொஞ்சம் கூடி கூட எடுக்கலாம். மூணு சீஸ் இருக்கிற சீஸ் ரெண்டு சொல்லி வைப்போம்போ சீஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் பண்ண வச்சிருக்கு, பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கு இல்லையாம்மா. பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கு. எஸ், இந்த கொத்தமல்லி நிறைய கொத்தமல்லி ஒரு ஹாஃப் அ பஞ்ச் கொத்தமல்லி நம்ம நறுக்கி வச்சிருப்போம் இல்லையாம்மா. அண்ட் உப்பு இதுதான் வேணும். அதான் வந்த கெஸ்ட் நம்ம சீஸ் இருந்தால் பாருங்க, சீஸை சுரண்டி போட்டிருக்கோம். எஸ், எல்லாம் மூணு ஸ்லைஸ் சீஸை சுரண்டி போட்டிருக்கேன். இதான் வெங்காயம். இதில் இந்த ப்ரிப்பரேஷன் முடிச்சுஞ்சா ஜஸ்ட் த ஃப்ரைங் மாத்திரம் தான் நமக்கு உள்ளது இல்லையாம்மா. இதான் எல்லாம் தேங்காய் போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, பச்சை மிளகாய், கத்தக்காய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு உப்பையும் போட்டு எல்லாம் பிசைஞ்சு விடுறோம். உப்பு கொஞ்சம் போட்டு வர சீசில் உப்பு. எஸ் எஸ் எஸ், பிரத்யேகமாக நோட் பண்ணிங்கோ, சீஸில் உப்பு இருக்கிறதுனால உப்பை வாரி போடாதேங்கோ, கொஞ்சமாக உப்பு போட்டு பார்த்து உப்பு வேணும்னா பார்த்துட்டு போட்டேன். லைட்டாக போடா, எஸ் லைட்டாக கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு விடுறேன். எல்லாம் விட்டு விட்டு வச்சு விட்றது பாருங்க, கொஞ்சம் தான் போடுறதா, கொஞ்சமாக தான் அம்மா உப்பு போட்டிருக்கா இதில் வந்துட்டு. நீங்கள் பார்த்து பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டியாக வச்சு விட்றோம். அது கொஞ்சம் ப்ரெட்டை தண்ணியில் முக்கி அதை இது அதுக்குள்ளே இதை வச்சு பொதிஞ்சு உருண்டை உருண்டையை ஆக்கி எண்ணெயில் போட்டு எடுத்தா ப்ரெட் சீஸ் ரோல். எஸ், நமக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் இறக்குன்னு பண்ணி விடலாம். நமக்கு எட்டு கஷ்ணத்துக்கு எட்டு ரோல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணலாம், எட்டு ப்ரெட் ஸ்லைஸுக்கு கரெக்டாக உங்களுக்கு எட்டு பால்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை பாருங்க, தண்ணி வச்சுருக்கோம் இதில், ப்ரெட்டை முக்கி ப்ரெட்டை நல்லா அமைக்கிறது, வெள்ளத்தை தனியாக பிழிஞ்சிட்டு அதுக்குள்ளே வச்சு சுருட்டி வச்சு விடுறோம். எஸ் உருண்டை உருண்டையாக வச்சு விட்றோம், கரெக்டாக இருக்கும். ரோல் மாதிரி ரோல் மாதிரி உண்டாக்கி வச்சு விட்றது. நம்ம இந்த சொன்ன அளவுக்கு பண்ணலாம், எக்ஸாக்டாக இருக்கும் உங்களுக்கு, இருக்கும் நல்லா இருக்கும். உள்ளபடி சீஸ் கரையும் அது பிச்சு எடுக்கிறத நம்ம அந்த சீஸ் இப்படி ஊஸ் அவுட் ஆகும். வெளியில நல்ல மறுமுறை இருக்கும், உள்ளபடி சாஃப்டாக இருக்கும். விட்டி வச்சாச்சு, இது பண்ணி வச்சாச்சு. இனிதான் எண்ணெயில் போட்டு எடுப்போம். ப்ரெட்டை தான் எண்ணெயில் வைக்கிறோம், ஒவ்வொன்றா போட்டு போட்டு எடுக்கணும். முள்ள முள்ள தான் போடக்கூடாது, எல்லாம் ஒன்றிச்சு போடக்கூடாது. ரெண்டு ரெண்டாக போட்டு எண்ணெய் நல்லா தழைச்ச உடனே போட்டுட்டு சிம் பண்ணிவிடுவோம். சிம்மில் போட்டு முடியாத ஒன்று போடுறோம், இன்னொரு முடி போடுறோம். முள்ள முள்ள எல்லாமே ஒன்றிச்சு போடுவாங்க, ஏன்னா எல்லாம் கரிஞ்சு விடும், ஒத்தடிக்கு இதாகிடும். தெரிச்சு போடுறது நல்லா மறு மறு நல்ல டேஸ்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் யாரும் வந்தாலும் கெஸ்ட் வந்தாலும் கொடுத்தோம்னா எவ்ரிபடி வில் அப்ரிஷியேட் இட். வெரி ஃபியூ இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு. ஒண்ணுமே நம்ம தேங்காய் இருக்கும், வெங்காயம் எல்லாரும் இருக்கும், மல்லியிலே இருக்கும், பச்சை மிளகாய் இருக்கும், இட்ஸ் ஆல் அவைலபிள். ஆமா, எஸ் பனீர் ஆனா பனீரும் ஜெயரா சில பேர் அப்படி பனீர் வச்சு ஜெயரா. சோ தென் தட் இஸ் கால்ட் அ பனீர் சீஸ் பிரெட் சீஸ் பனீர் ரோல் ஆயிடும். அது இது வந்து பிரெட் சீஸ் ரோல் இல்லனா பிரெட் ரோல் என்ன வேணா சொல்லிங்க. இட்ஸ் யுவர் இது அசாதிய டேஸ்டா இருக்கும். அது see how golden brown ஆச்சு. நீங்க வேற பிரெட் கிரம்போ ஆமா இது ஒண்ணுமே அவசியம் இல்லை. பாருங்க போடுறோம் பட் தான் இட் இஸ் வண்டர்ஃபுல் அண்ட் ஜஸ்ட் டேக்ஸ் அபௌட் 15 மினிட்ஸ் இல்லையாமா. எல்லாம் டோட்டலா ஒரு ஏரியா வரன தக்கண்ட எவரிபடி ரொம்ப திஸ் இஸ் யம்மி crispy bread cheese rolls for all of you. Try this recipe. ungala valuable comments engalukku anuppunga. Amma special bread cheese rolls for you. Happy cooking to all of you and thank you so much for watching.